துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. தியான வசனம் ரோமர்களின் நிருபம் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு தெரியாத நபர்களை நம்பி பயணம் செய்கிறோம். தெரியாத நபர்கள் பேச்சில் மயங்கி ஏமாந்து போகிறோம். தெரியாத நபர்களை நம்பி திருமண பந்தங்களில் இணைகிறோம். தெரியாத மருத்துவர்களை நம்பி வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு நன்கு தெரிந்த, நமக்காக மரித்து உயிர்த்த இயேசுவை நாம் அநேக நேரங்களில் நம்புவதே இல்லை. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்தும், ஜீவனை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், கணவனை குறித்தும், மனைவியை குறித்தும் பயமும் திகிலும் நம்பிக்கை இல்லாத நிலையும் உருவாகிறது. சங்கீதம் 44 கூறுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 4:5, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று வசனம் கூறுகிறது. அருமையான ஒரு ராஜா எசேக்கியா, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 Kings 18:5, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. சங்கீதம் 65:5, எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் மிகவும் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று கூறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, யோபு ஒருமுறை சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என்ன ஒரு அருமையான நம்பிக்கை! இப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமது ஆண்டவர் பரம வைத்தியர், நல்ல நண்பர், நல்ல மேய்ப்பன், நல்ல சகோதரன், நம்மை நடத்துகிறவர். இந்த அன்பு தேவனை நம்பி எல்லா காரியத்தையும் அவர் மேல் வைத்து சந்தோஷமாயிருங்கள். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, உம்மேல் வைத்த நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம் சந்தோஷமாயிருக்க உதவிடும். கிறிஸ்து இயேசுவின் ஒளியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.